சென்னை ஆழ்வார் திருநகரில் நேற்று காலை பள்ளி மாணவன் இரண்டாம் வகுப்பு பயிலக்கூடிய பள்ளி மாணவன் தீட்சி பள்ளி வளாகத்தில் பள்ளி பேருந்து பின்னோக்கி நகர்ந்த காரணமாக உயிரிழந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் தரக்கோரி நேற்றைய தினமே சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளிக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பள்ளி தாளாளர் மற்றும் முதல்வரிடம் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. நேற்று உயிரிழந்த மாணவன் தீட்சித்தின் உடலானது தற்போது போரூர் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் அடக்கம் செய்யப்படவிருக்கிறது. இதற்காக அவரது உடல் வீட்டில் நெரிச்சு செல்லப்பட்டு தற்போது அருகாமையில் இருக்கக்கூடிய தேவாலயத்தில் பிரார்த்தனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவாலயத்தில் நடைபெற்று வரக்கூடிய பிரார்த்தனையில் மாணவரின் பெற்றோர் கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மாணவரின் உறவினர்கள், சக மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் போன்ற பலரும் இந்த பிரார்த்தனை கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் இங்கிருந்து மாணவரின் உடல் போரில் இருக்கக்கூடிய மீன் மயானத்துக்கு கொண்டு செல்லப்படவிருக்கிறது. அதற்கு பிறகு மாணவருக்கு இறுதிச் சடங்குகள் மேற்கொள்ளப்படவிருக்கிறது. இந்த நிலையில் பள்ளியில் இரண்டாம் நாளாக இன்றைய தினமும் கல்வித்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொள்ளவிருக்கிறார்கள். சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மார்ஸ் மற்றும் மாவட்ட கல்வி அதிகாரி போன்ற கல்வித்துறை அதிகாரிகள் இன்றும் இரண்டாவது நாளாக சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ளவிருக்கிறார்கள். முன்னதாக தனியார் பள்ளிக்கு இன்றைய தினம் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் நாள்வரையற்ற விடுமுறை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தனியார் பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வரிடம் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பள்ளியில் எந்த ஒரு பாதுகாப்பு விதிமுறைகளும் இல்லாமல் பள்ளி வாகனங்களை இயக்கியது எவ்வாறு, பள்ளி வாகனங்களை இயக்குவதற்கு முதியவரை ஓட்டுநர் நியமித்தது ஏன் போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு தாளாளர் மற்றும் முதல்வரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பள்ளியானது இன்று மாலைக்குள்ளாக கல்வித்துறை அனுப்பியுள்ள நோட்டீஸுக்கு விளக்கம் தர வேண்டும். அந்த அடிப்படையில் சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளி தரக்கூடிய விளக்கத்தை பொறுத்து கல்வித்துறை சார்பில் துறை சார்ந்த அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம். அதற்கு முன்னதாக காவல்துறை தரப்பில் இருந்து குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. அதற்காகத்தான் தற்போது காவல் நிலையத்தில் பள்ளி தாளர் மற்றும் முதல்வரிடம் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராமகிருஷ்ணா உயிரிழந்த சிறுவனின் உடல் நல்லடக்கம் செய்யப்படுவது குறித்து பதிவு பண்ணுங்க. மாணவன் தீட்சித்தின் உடல் நேற்று மாணவன் உயிரிழந்தார். மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டு பின்பு வீட்டில் பொதுமக்கள் மற்றும் உறவினர் அஞ்சலிக்க வைக்கப்பட்டிருந்தது. இன்று காலையில் மாணவரின் உடல் வீட்டிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டு போரில் இருக்கக்கூடிய மீன் மயானத்தில் தகனம் செய்யப்படுவிருக்கிறது. அதற்கு முன்னதாக மாணவரின் தாயார் அறிவிப்புப்படி அருகாமையில் இருக்கக்கூடிய தேவாலயத்தில் மாணவரின் உடலுக்கு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தேவாலயத்தில் நடைபெற்று வரக்கூடிய சிறப்பு திருப்பலியில் மாணவரின் பெற்றோர் கண்ணில் மல்க பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது மாணவரின் உறவினர்கள், அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய வீடுகளில் வசிப்பவர்கள் தவிர மாணவரின் சக வகுப்பு தோழர்கள், அவருடைய பெற்றோர்கள் போன்ற பலரும் இந்த சிறப்பு திருப்பலியில் பங்கேற்றிருக்கிறார்கள். உயிர்ந்த மாணவரின் உடலுக்கு இங்கே பிரார்த்தனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் இங்கிருந்து மாணவரின் உடல் அருகாமையில் இருக்கக்கூடிய போரூர் மின் மயானத்துக்கு கொண்டு செல்லப்படவிருக்கிறது. செல்லும் வழியெங்கும் ஏராளமான மாணவரின் உறவினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இறுதி ஊர்வலத்தில் மீன் மயானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டவுடன் அங்கு இந்து மத வழக்கப்படியும் கிறிஸ்தவ மத வழக்கப்படியும் சில சடங்குகள் மேற்கொள்ளப்படவிருக்கிறது. எனவே அதற்கு பிறகு மாணவரின் உடல் எரியூட்டப்படும் என்று தெரிய வருகிறது.